ஹலோ, ரொம்ப கிறிஸ்பியாக தோசை சுடணுன்னா எப்படி மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், வெள்ளை சோளம் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். இது ஒரு டம்ளரு, அது ஒரு டம்ளரு, ரெண்டு சேர்ந்து நான் ரெண்டு டம்ளர் எடுத்ததுனால உளுந்து வந்து அரை டம்ளர் போட்டுக்கிறேன். எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லேயே எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து அரை டம்ளர் போட்டுக்கிறேன். பச்சரிசி ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா அஞ்சாறு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது நான் காலையில் ஊற வைக்கிறேன், எப்படியும் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். வெள்ளை சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரிசி தோசை மாதிரியே தான் இதுவும் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப கம்பு ராகி மாதிரியெல்லாம் டேஸ்ட் டிஃபர் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஊற வச்சா தான், நான் ஈவினிங் 7 o'clock போல் தான் அரைச்சி எடுத்தேன். மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே கிரைண்டரு மிக்ஸி எதுல வேணாலும் அரைச்சிக்கோங்க. நான் கம்மியாக மாவு அரைக்கிறேன்றனால மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். எப்போ போல் கையிலேயே கலக்கி எடுத்துக்கோங்க. காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா செம்மையாக புளிச்சு வந்திருக்கு. இது சோளன்றதுனால சீக்கிரமாகவே புளிச்சிரும், ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். அது எப்பவும் போல் நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றும்போது கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி தோசை வேகும்போது மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தி திருப்பி போடுறதுக்கப்புறம் லோவுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பியாக